ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 273 பார்க்க போறோம். ஓபனிங்ல காக்குசு ஹீனோஷி காச்சோ புடிங்க தானே பாத்து ரொம்ப நாளா சின்மா, எனக்கு நீ யாருங்கிறது ஞாபகத்துல இருக்கு. காக்குசு தானே, கோல்டன் ஸ்டோகி பிளேயரான பிஷப் அவங்ககிட்ட இருந்து தூக்கிட்டோம், உன்னை அட்டாக் தான் பண்ண போறோம். மசிக்கமாறு காக்குசு ஷேடோவை யூஸ் பண்ற புடிங்க தானே, நீங்க இருக்கீனா ஹீடான் ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப அவன் தலை வெட்டப்பட்டிருக்கணும். அதே சமயம் அவங்க இல்ல அப்ப எங்கேயோ உயிரோட இருப்பான் போட என்கவும். ஹீனோ அவன் உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் யாரும் கவலைப்பட போறதா இல்லா. காக்குசு என்னோட கோல்டன் சில்வர் போயிருச்சுலன்ட்டு புடிச்சு இந்த ஷினோபியோட ஹார்ட் எடுத்துட்டு இதோட அஞ்சாச்சுன்ட்டு அந்த ஷினோபி கீழே போட்டுருவான். ஹீனோ அதேதான், இவனுக்கு 5 ஹார்ட்ஸ் கிடைச்சா நம்ம இவன் 5 தடவை தோக்கடிச்சாகணும் பா. சிக்கமாறு ஆமான் பா. காக்குசு காக்கு மோட்ல இந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்ட்டு 5% செப்பரேட் ஆகி நிற்பான். இங்க எங்க காயின்ஸ் மட்டும் எடுக்கல, நாங்களுமே உங்க சைட்ல இருந்து கோல்டன் சில்வர் காயின்ஸ் எடுத்திருக்கோம், யாருன்னு தெரிஞ்சுக்கணுமான்ட்டு காக்குசு லேடி சொன்னாடே உட காதல தான் காட்டோ, அப்புறம் உங்களோட முந்தைய டீச்சர் தேர்ட் ஹோக்காகேவோட பையன் ஹாசுமா சருட்டோபின் பா. 3 பேத்துக்கும் தூக்கி வாரி போடும். விளையாட்டுல நீங்க எங்க பீச மட்டும் எடுக்கல, அப்புறம் எங்க கிட்டையும் சில விஷயங்கள் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரூ கைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பாஸ்ட்ல காட்டுவாங்க ஆசுமா சிக்கமாறு ஈனோ அண்ட் சோஜி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. ஈனோ அண்ட் சிக்கமாறு மட்டும் தான் சண்டை போட்டுருப்பாங்க, சோஜி விலகி விலகி ஓடுவான். ஈனோ நான் சிக்கமாறு கூட மட்டும் தான் சண்டை போட்டிருக்கேன், சோஜி ஒழுக்கு மாதிரியே வந்து சண்டை போடும்பா, நான் உள்ள வந்தா உங்களுக்கு காயம் பட்டுரும், நான் ஸ்ட்ராங் ஆனவன், உங்களை காயப்படுத்த வேணான்னு பாக்குறேன்பான் சோஜி. ஈனோ செமகாண்டாயிருவா, வாய் மட்டும் இவ்வளவு பேசுற இல்ல, ஸ்ட்ராங்னு சொன்ன இல்லடா வந்து அடிச்சு காட்டுறான்ட்டு சோஜியை போட்டு டார்ச்சர் பண்ணுவா. சிக்கமாறு எப்பவும் போல தொல்லையா போச்சேன்ட்டு இருப்பான். ஆசுமா சோஜி கிட்ட இவங்க நண்பர்கள் நன்மைக்காகவும் நண்பர்கள் நன்மைக்காகவும் பாரு, உன் இறக்க குணத்தை பலமா மாத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் சோஜி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஈனோ சோஜி நீ ஓகேவான்னு சொல்லி கேப்பா. சிக்காக்கு மூணு பேத்துக்கு என்னாச்சு, ஆசுமா கிட்ட இப்பவே போங்கன்னு பாரு. சிக்கமாறு பாஸ்ட்ல அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டீம் லீட் பண்ணி சொதப்பிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல நீ உன் டீம்மேட்ஸை காப்பாத்தணும், நாங்க வந்து ஓடக்கூடாது, அதுக்கு பலா நீ ஸ்ட்ராங் ஆகணும். அந்த வகையில தான் மிஷனும் முடியும் உன் ஃப்ரெண்ட்ஸும் காப்பாத்தப்படுவாங்க, சிம்பிள் சாய்ஸ் தான். நீ தலைவனா கோலையன்கிறத நீ முடிவு பண்றத பொறுத்து தான் இருப்பாரு. அப்புறம் ஆசுமா இறக்கும் போது சிக்கமாறு நான் உன்ன நம்புறேன் இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு சிக்கமாறு நான் போறேன்பா. சோஜி ஆனா எப்படி சிக்கமாறுன்ட்டு ஹீனோ நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேப்பான். சோசா சோஜியை கூப்பிட்டு சுத்தி உன் காம்ரேட்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு பாடுறான் பாரு, எல்லாரும் வெறித்தனமா சண்டை போட்டு இருப்பாங்க, ஃபயர் மாஸ்க் ஒரு ஷினோபியை கொடுத்திரும், லைட்டிங் மாஸ்க் மற்ற ரெண்டு ஷினோபிஸ் அட்டாக் பண்றப்ப டென்டன் அதை தடுத்துட்டு உன் ஆப்பன் நான் தான் ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவா, அப்புறம் சோசா கூட இருக்கு ஷினோபி, சோசன் கூப்பிடவும் தெரியும்ட்டு டான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு, டான் தப்பிச்சிருப்பாரு. சுத்தி குரூவலா இருக்கிறத பாத்துட்டு சோஜி தலை குனிஞ்சிருவான். ஈனோ ஆசுமா சாகுறப்ப அவரோட கடைசி வார்த்தைகள் உனக்கு ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லி கேப்பா சோஜி கிட்ட. சோஜி ஆசுமா சொன்னதை திங்க் பண்ணுவான், உன் காம்ரேட்ஸ் மேல அதிகமா கேர் பண்ற
கைண்ட் பர்சன் நீ, வருங்காலத்துல எல்லா ஷினோபியையும் விட ஸ்ட்ராங்கா இருக்க போற, கான்பிடண்டா இருப்பாரு. இதை யோசிச்ச சோஜி கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆவான். ஈனோ விட்ட ஆசுமா சாகிறப்ப நீ ஸ்ட்ராங் வில்லோட இருக்க, டிபெண்டபிளா இருக்க, சிக்கமாரவன் சோஜியை பாத்துக்கன்னு இருப்பாரு. இதை ஞாபகப்படுத்தி பார்த்த ஈனோ சோஜி அண்ட் சிக்கமாரு மேல கை வச்சு இதை செஞ்சு முடிக்கலான்பா. சரின்பாங்க. ஹச்கியூல இருக்க சிக்காக்கு நாங்க உங்க மூணு பேத்தையும் நம்புறன்பாரு. ஆசுமா லீஃப் கிளவுட் அண்ட் ஸ்டோன் ஷினோபிஸோட சண்டை போடுவாரு. சண்டை போட வந்துட்டு டாச் பண்ணி பின்னாடி போகும்போது கிளவுட் ஷினோபி குனாய் வச்சு அடிப்பான். தடுத்துட்டு ஆசுமா தரைக்கு வரப்ப அந்த கிரவுண்ட் அப்படியே உள்ள போகும். அந்த குனாய் வெறும் டிஸ்ட்ராக்ஷன் போலான்ட்டு ஆசுமா ஆரம்பத்துல இருந்தே தான் பிளான் போலான்னு பாப்பாரு. பேப்பர் பாம் கட்டின குனாய் வச்சு அடிப்பாங்க. கிளவுட் ஷினோபி இது ஒர்க் ஆயிச்சான்னு பாக்குறப்ப லீஃப் ஷினோபி இன்னும் இல்லைன்ட்டு பக்கத்துல போய் அட்டாக் பண்ணுவான். ஆசுமா உன தடுத்து நீத்தி ஆகணும்பாரு. ஆசுமா என்னதான் விஷயங்கள் அவசரமா நடந்தாலும் உங்க மூவ் நல்லா இருந்துச்சு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதே மாதிரி திரும்ப கார்னர் பண்ண சொல்லுவாரு. லீஃப் ஷினோபி கிளவுட் அண்ட் ஸ்டோன் ஷினோபிஸ் கிட்ட வாங்க கைஸ் திரும்ப ஆரம்பிக்கலாம், இந்த தடவை அழிக்கிறது இல்ல, சரப்பிடிச்சு வைக்கணும்பா. கிளவுட் ஷினோபி ஏன் சீலிங் டீம் இன்னும் லேட் பண்றாங்கன்னு செம கடுப்பாவான். மூணு பேர்த்தையுமே அட்டாக் பண்ணிட்டு ஆசுமா கிளிஃப்ல இருந்து கீழே குதிப்பாரு. மூணு பேர் சேஸ் பண்ணி கீழே போகவும் ஃபயர் ஸ்டைல் பர்னிங் ஆஷ் பண்ணுவாரு. இது என்ன ஸ்மோக் ஸ்கிரீனு பாத்துட்டு இருக்கப்ப ஆசுமா மொத்தமா கொளுத்தி விட்டுருவாரு. ஒரு வார்னா என்னன்னே தெரியாம ஜஸ்ட் அது மூவி அனிமேல பாத்துட்டு நம்ம பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருப்போம் இல்லையா. இந்த ஒரு ஃப்ரேம்ல ஒரு போர், ஒரு சண்டையில போகக்கூடிய உயிர் அதோட வழி என்னங்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த ஷினோபியோட ஒய்ஃப் அண்ட் குழந்தை இருக்க போட்டோ மொத்தமா கருகி சாம்பலாகும். லைக் ஃபியூச்சர்ல அவங்க அவங்க குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாங்களோ அது எப்படி சாம்பலா போச்சோ அதே மாதிரி. புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சிக்கமாரு சோஜி ஈனோ இருப்பாங்க. ஆசுமா நீங்க மூணு பேர் அன்பாரு. டாருவியை காட்டுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அது ஸ்வாட கண்டுபிடிச்சானோ, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால காக்குசு கிட்ட போனோம்னு திங்க் பண்ணுவான். காக்குசுவோட லைட்னிங் மாஸ்க் டென்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும், தப்பிச்சு போவா. இந்த டூல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எடுத்தோன்ட்டு டென்டென் பாஷோ சென் எடுத்து ஸ்விங் பண்ணவும் வின்ஸ்டைல் சக்கரா யூஸ் ஆகும். வின்ஸ்டைல பார்க்கவும் லைட்னிங் மாஸ்க் தப்பிச்சு ஓடுறக்கு ட்ரை பண்ணும், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு திரும்ப ஸ்விங் பண்ணி காலி பண்ணிடுவா. லைட்னிங் உனக்கு காலி பண்ணிட்டேன் செம்ம இல்லன்ட்டு டென்டென் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கப்ப அவளோட சக்கர ட்ரைன் ஆனதை ஃபீல் பண்ணுவா. ஏகப்பட்ட சக்கரவை யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு இப்போதைக்கு அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாதுன்ட்டு முன்னாடி ஓடுவா. இதுக்கப்புறமா ஈசுமோ அண்ட் கொட்டட்சு காகுசுவ பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தப்பிச்சுட்டு என்ன மாட்டிக்குவே எதிர்பார்த்தீங்களான்பான். டாரு வந்து அட்டாக் பண்ணுவோம். கேப்டன் டாருவின்பாங்க. ஹெச்கியூல வந்து ஆர்டர் வந்துச்சுட்டு ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணுவான், எஸ்கேப் ஆயிருப்பான் காகுசு. ஈசுமோ அண்ட் கோட்டட்சு டாரு கிட்ட லைட்னிங் ஸ்டைல ஒரே அடியில் காலி பண்ணி விட்டுருங்கன்பாங்க. டாரு மன்னிப்பு கேட்டு நான் ஏகப்பட்ட சக்கரவை யூஸ் பண்ணிட்டேன்பான். கோல்டன் சில்வர் பிரதர்ஸோட சண்டை போடுறப்ப ஏகப்பட்ட ஜுட்ஸு அதே மாதிரி சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேத்தோட டூல் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுலயே அதிகமா ட்ரைன் ஆயிருக்கும். சக்கர காலி ஆயிடுச்சுட்டு டாருயி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களான்னு பாரு. சரின்ட்டு காகுசுவை ஹோல்ட் பண்றதுக்கு போவாங்க. டாருயி மன்னிப்பு கேப்பாரு. சிக்கமாரு தவிர்க்க முடியாததுக்கு தயாராயிட்டோம், நீங்களும் தயாரா இருக்கீங்க தானு சொல்லி கேப்பான். ஆசுமா சோஜி சிக்கமாரு ஈனோ மூணு பேர் ஃபைன் ஷினோபி ஆயிட்டீங்கன்னு பாரு. மூணு பேத்துக்கும் கண் கலங்கும். சிக்கமாரு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு மூணு பேரும் அட்டாக் பண்ண போவாங்க. ஈனோ ஷிகாச்சோ உங்க டேலண்ட காட்டுங்கன்னு பாரு ஆசுமா. மூணு பேரும் சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ண முன்னாடி போறப்ப ஆசுமா சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸ் பண்ணிருப்பாரு பேப்பர் பம்ஸோட. சிக்கமாரு ஓடுங்கடா ஓடுங்கடான்பா. ஈனோ சிக்கமாரு தப்பிச்சிருவாங்க, சோஜி மட்டும் விழுந்துருவான். சிக்கமாரு மூமெண்ட் ஸ்லோவா இருக்கு, ஸ்பீட் அப் பண்றான்பா. ஆசுமா புகையிலிருந்து வந்துட்டு உன் ஷேடோ பொசிஷன் மூலமா என்ன சோஜி கிட்ட கொண்டு போன்பாரு. அதை தான் பண்ணலான்ட்டு இருந்தான் ஷேடோ பொசிஷன் பண்ணுவான். மனசுக்குள்ள ஈவன் அது உளரலா இருந்தாலும் அவருக்கு மைண்ட் டிரான்ஸ்பர் ஜுட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். என்னதான் என்னோட ஷேடோ பொசிஷன்ல இருந்து தப்பிச்சாலும் ஈனோட பிளைண்ட் ஸ்பாட்ல மைண்ட் டிரான்ஸ்பர் ஜுட்ஸ்ல மாட்டிக்குவாரு. நான் நினைச்சது நடக்கும்னு நம்புறேன்னு திங்க் பண்ணுவான். சோஜி பார்ஷியல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸ் பண்ணி ஆசுமாவை பஞ்ச் பண்ண போவான். செக்மேட் சிக்கமாரு சோஜி பஞ்ச் வச்சிருக்க மாட்டான். ஆசுமாவே கோவப்படுவாரு. சிக்கமாரு டே நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிதானடா வந்தோன்னு கத்துவான். ஈனோ சோஜியை கூப்பிடுவோம். இல்ல இதை என்னால முடியாதுன்னு கத்துவான் சோஜி. ஆசுமா சோஜின்ட்டு பக்கத்துல வந்து கிக் பண்ணிட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணும்போது நகர்ந்து கண்பாரு. ஈனோ சிக்கமாரு அடுத்து என்ன பண்ண போறாங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆசுமா வின் ஸ்டைல் டஸ்ட் ஸ்ட்ராம் ஜுட்ஸ் பண்ணுவாரு. சிக்கமாரு ஷேடோ பொசிஷன் மூலமா பிடிக்க ட்ரை பண்ணுவான், தப்பிச்சிருவாரு. ஈனோ சோஜியை காப்பாத்திருப்பா. நீங்க ஃபைனான் சொல்லி சிக்கமாரு கேட்கவும் ஈனோ ஏதோ தப்பிச்சிருக்கும்பா. சோஜி எதுக்காக இப்படிலாம் நடக்கணும், என்னால சென்சேவ் அடிக்க முடியாதுன்னு வருத்தப்படுவான். சிக்கமாரு கம்ப்ளைண்ட் கேட்கலாம் நேரம் இல்ல, ஆசுமாவை ஸ்டாப் பண்ணுவோம்னு ஒத்துக்கிட்டோம்லன்பா. ஆசுமா மூஞ்சி என் அப்படி வச்சிருக்க சோஜி, நான் இப்ப உன்னோட எதிரி, அதன் மட்டும் இல்லாம நான் எப்போ செத்துட்டேன் பாரு. சோஜி எனக்கு அந்த அளவுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அன்னைக்கும் கூட சென்சேன்பா. சீன் பாஸ்ட்டுக்கு ஸ்வாப் ஆகும். ஆசுமா சோஜி கூட சண்டை போடுறப்ப சோஜி அட்டாக்கே பண்ண மாட்டான். என்ன திரும்ப மூணு பேர் அகாடமிக்கு போயலான்னு பாக்குறீங்களான்னு பாரு. ஈனோல இவன் கண்டிப்பா செய்வானாங்க மாதிரி பாப்பா. ஆசுமா கோல மாதிரி இல்லாம அட்டாக் பண்ணன்பாரு. சிக்கமாரு அப்படி இல்ல, இது வெறும் பின்னடைவு மட்டும்தான்ட்டு அவன் ஆசுமாவை காயப்படுத்த விரும்பல. அவர் என்ன பண்றாரோ அதே மாதிரி அவன் ஆழமாவே இறக்க குணத்தோட இருக்கவன்பா. ஈனோ ஆனா இப்பங்கவும் சிக்கமாரு நமக்கு வேற வழி இல்லைன்ட்டு டே திரும்ப அடிடா குண்டான்பா. சோஜி என்ன என்ன குண்டன் கூப்பிட்டேங்கவும் ஆமா சொன்னேன், ஆசுமா தான் சொல்ல சொன்னாருன்பா. சோஜி கேட்கவும் ஆமான்பாரு. ஈனோ அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி குண்டனாலாம் ஒரு அடி கூட வைக்க முடியாதுன்னு சொன்னாருன்னு கத்துவா. ரொம்ப ஓவரா போகாதேன்பா சிக்கமாரு. சோஜி செம்ம கடுப்பாயிட்டு நீங்க என்னோட சென்சன்கிறனால மட்டும் இல்ல, வேற யார் என்ன குண்டன் கூப்பிட்டாலும் இதோ இதை வாங்கியானுன்ட்டு பஞ்ச் பண்ண போவான். ஸ்டாப் ஆயிட்டு மன்னிப்பு கேட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். என்னால உங்களை காயப்படுத்த முடியாது சென்சேன்ட்டு, என்ன மட்டும் அகாடமிக்கு அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு சிக்கமாருவையும் ஈனோவையும் தடிச்சிடாதீங்கன்ட்டு அழுவான். இதை பார்த்து ஆசுமா சோஜியோட தலையை கை வச்சுட்டு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சோஜி, இது என்னோட தோல்வி. நீ எவ்வளவு கோபமா இருந்தாலும் அதை அடக்கிற, உன் ஆப்போனண்ட் பத்தியும் நினைச்சு பாக்குற, உனக்குள்ள உண்மையான இறக்க குணம் இருக்கு, அந்த இறக்க குணம் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் அதுவே உன் பலமா மாறும். ஆனா உன்னை நீ மத்தவங்களோட சண்டை போடுறப்பன்ட்டு திங்க் பண்றப்ப சோஜி எனக்கு
புரியுது சென்சே. நான் உங்களை மாதிரி ஷிகமாரு ஈனோ அப்புறம் வில்லேஜ்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஆனா என் நண்பர்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவன எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் குடிச்சு சண்டை போடுவேன். ஈவன் என்ன புஷ் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குண்டன்கிற தப்பான வார்த்தைகளை பேசினாலும் கூடன்ட்டு ஒரு ஈவில் கூட முன்னாடி வரப்ப ஷிகமாரும் ஈனோவும் பயப்படுவாங்க. ஆசுமா முன்னாடி வந்துட்டு ஷிகமாரு ஈனோ சோஜி ஒன்னும் குண்டன் இல்ல சந்தோஷத்தோட பெருசா இருக்கான் அவ்வளவுதான் பாரு. சோஜி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். பிரசன் சோஜி ஆசுமா சென்சே நான் எப்படி இருந்தனோ அதுவே ஓகேனாருன்பா. ஆசுமா சோஜி நிறுத்து, நீ இறக்க குணத்தோட இருக்கவன்னு தெரியும். ஆனா என்ன தோக்கடிக்கிறதா இன்னைக்கு நீ காட்ட போற இறக்கமே, இது உன் இறக்க குணத்தை உன் ஸ்ட்ரென்தா மாத்திக்க வேண்டிய நேரம். இதுதான் நேரம் சோஜி, தயவு செஞ்சு என்ன வந்து ஸ்டாப் பண்ணுன்னு கத்துவாரு. சோஜி கஷ்டப்படுறத பாத்துட்டு குண்டா வந்து என் கதையை முடுறான்பாரு. என்ன குண்டன் சொன்னீங்களான்ட்டு கடுப்புல இருந்திருப்பான். முன்னாடி வந்துட்டு நான் சந்தோஷத்தோட பெருசா இருக்கவன்ட்டு பஞ்ச் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கம்ப்ளீட் இனோஷிகா சோ ஃபார்மேஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னா நாருட்டோ.